ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளி வகுப்பு 7ஆம் வகுப்பு பாடம் தமிழ் தலைப்பு எங்கள் தமிழ். வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று எங்கள் தமிழ் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் வந்து பார்க்க போகிறோம். சரியா? எப்பவுமே நம்ம பாடத்தினுடைய தலைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பாடத்தினுடைய தலைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாட தலைப்பு என்ன? எங்கள் தமிழ். அப்போ நம்ம தமிழ் மொழியை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். தமிழ் வந்து பேசுகிற பலரது தாய்மொழியாக தமிழ் தான் இருக்குது. தமிழ் வந்து திராவிட மொழி குடும்பத்திலே திராவிட மொழி குடும்பத்துடைய முதன்மையான ஒரு மொழி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். தமிழ்மொழி செம்மொழியும் கூட. சரியா? 1997ஆம் ஆண்டில் எடுத்த அந்த புள்ளி விவரப்படி பார்த்தோம் அப்படின்னா, உலகம் முழுவதுமே 8 கோடி 80 மில்லியன் மக்களால் பேசப்படுற மொழி அப்படின்னா அது தமிழ்மொழி தான். அதே மாதிரி ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டு பேசுகிற மக்களுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து பார்த்தோம் அப்படின்னா 18வது இடத்துல தமிழ் தான் இருக்குது. சரியா? அதே மாதிரி இணையதளத்தில் கூட, இப்போ நம்ம இணையதளம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த இணையதளத்தில் கூட அதிகமாக பயன்படுத்துகிற மொழி அப்படின்னா தமிழ் மொழியாக தான் இருக்குது அப்படின்றது கூட இப்போ 2017ஆம் ஆண்டில் வந்து நடைபெற்ற அந்த கருத்து கணக்கெடுப்பில், கூகுள் கணக்கெடுப்பில் வந்து தெரிய வந்திருக்கு. சரியா? சரி மாணவர்களே, நம்ம இவ்வளோ சிறப்பு உள்ள இந்த தமிழை நம்ம எங்கள் தமிழ் அப்படின்ட்டு தான் நம்ம எப்பவுமே சொல்லணும். சரியா? நம்ம பாடத்தினுடைய தலைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பாடலை வந்து பார்க்கலாம். எங்கள் தமிழ் பாரதிதாசனுடைய பாடல். சரியா? நம்ம பாரதிதாசன் பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாரதிதாசன் பார்த்தோம்னா ஏப்ரல் 29 1891 புதுச்சேரியில் பிறந்தவர். வந்து புதுவையில் வந்து பெரிய வணிகராக இருந்த கனக சபை முதலியாருக்கும் லக்ஷ்மி அம்மாள் ஆகியோருக்கும் பிறந்திருக்காங்க. இவருடைய பெயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுப்பிரத்தினம். தமிழாசிரியராக பணியாற்றியவர் இவர். சுப்பிரமணிய பாரதியார் மீது அவ்வளோ ஒரு பற்று அவருக்கு. அவர் மீது கொண்ட அந்த பற்றினால தான் இவர் அவருடைய பெயரை வந்து சேர்த்து பாரதிதாசன் அப்படின்னு அவருடைய பெயரை மாற்றிக்கொண்டார். இப்போ பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? சுப்பிரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றினால இவர் வந்து தம்முடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டாங்க. சரியா? இது நீங்கள் எப்பவுமே மறக்கக்கூடாது. இப்போ பாரதிதாசனுடைய பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பாடலை வந்து பாடலாம். முதல்ல நம்ம படிக்கலாம், அதுக்கப்புறமா பாடலாம். சரியா? இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினம் வேறெங்கும் யாங் கண்டதில்லை. நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்கு மே தமிழ் மீது. சரியா? இப்போ நம்ம பாடலாம். பாரதிதாசனுடைய பாடலை இப்போ நம்ம பாட கற்றுக்கலாம். இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது. இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது. கனியை பிழிந்திட்ட சாறு, கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு. இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது. தனிமை சுவையுள்ள சொல்லை, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினம் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு நனியுண்டு காதல், நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீது. இனிமை தமிழ்மொழி எமது. நம்ம பாரதிதாசனுடைய பாடலை பாடிக்கும். இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் பயிற்சி எடுங்க. சரியா? இப்போ நம்ம பொருள் விளக்கம் பார்க்கலாம். இந்த பாடலுடைய பொருள் விளக்கம் நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? இப்போ நீங்கள் பாருங்கள், உங்கள் எதிர்க்க என்னென்னலாம் இருக்குது? சுவைமிக்க பழங்கள்லாம் இருக்குது. இதற்கு இணையானது நம்மளுடைய தமிழ் தான். சரியா?
சரி, இப்போ நம்ம பொருள் பார்க்கலாம். தமிழ்மொழி அப்படின்னும் போது கண்டிப்பாக அவ்வளோ ஒரு இனிமை வாய்ந்த மொழி அப்படின்ட்டு நம்ம தமிழ்மொழியை சொல்ல முடியும். தமிழில் இருக்க ஒவ்வொரு நூலையுமே நம்ம படி இலக்கியம் இதெல்லாமே நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போது அது அவ்வளோ இன்பம் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். தமிழில் இருக்க எல்லா நூல்களுமே அப்படி தான், ஒவ்வொரு நூல்லையுமே அவ்வளோ இன்பம் அமைஞ்சிருக்கு. அப்போ நம்ம தமிழ் வந்து தமிழ்மொழியை நம்ம இன்பம் கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தமிழை வந்து நம்ம அமுது அதாவது தேவாமிரதத்துக்கு இணையாக கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோ அழகான இனிமை வாய்ந்த ஒரு தமிழ்மொழி அது. அதே மாதிரி இப்போ உங்கள் எதிர்க்க இருக்கிறது இல்லையா, என்னென்னலாம் இருக்குது, இந்த எல்லா கனியோடைய இந்த சாரையும் நம்ம திகற்ற அளவுக்கு சுவை மிக்கது எது அப்படின்னா நம்மளுடைய இந்த தமிழ்மொழி தான். சரியா, அதே மாதிரி இந்த தமிழ் அப்படின்ற இந்த தமிழ் சொல்லே பார்த்தோம் அப்படின்னா சுவை மிக்கதுமா, இந்த சுவை வந்து வேற எங்கேயுமே இல்லையா, அவ்வளோ அழகாக பாரதிதாசன் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சுவை இருக்கிற அந்த தமிழ்மொழி மீது தமிழ் மக்களுக்கே ஒரு காதல் உண்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே தமிழ் மக்களுக்கு தமிழ் மீது அவ்வளோ ஒரு அன்பு உண்மையாகவே இருக்குது. அதனால் தமிழ் எங்கள் வாழ்வென்று, தமிழ் தான் எங்களுக்கு வாழ்வு, தமிழ் தான் எங்களுக்கு உயிர் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக மகிழ்ந்து நம்ம பாடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடலை வந்து பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்காங்க. இவ்வளோ அழகான பாடல், இவ்வளோ அழகான பொருள் விளக்கம், இவ்வளோ அழகாக பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்காங்க இல்லையா மாணவர்களே. சரி, அதே மாதிரி இப்போ தமிழ்மொழி அவ்வளோ இனிமை வாய்ந்தது, இன்பம் தரக்கூடியது, இன்பம் பயக்கக்கூடியது, இது நீங்கள் எப்பவுமே மறக்கவே கூடாது. சரியா, சரி, எமது அப்படின்னா எங்களுடைய, இன்பம் அப்படின்னா மகிழ்ச்சி, கனி அப்படின்னா பழம், அமுதுனா இனிமை, சுவைனா உணவு, பரு அப்படின்னா செல்வம், நனி அப்படின்னா மிகுதி, காதல் அப்படின்னா அன்பு. சரியா, யாவர் அப்படின்னா அனைவருக்கும், நம்ம எல்லாருக்குமே தமிழ் எப்படி தான் வாழ்வு அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும். சரியா, இப்போது நம்ம பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் ரொம்ப அழகாக பாடினாங்க இல்லையா. நம்ம பாரதிதாசன் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வந்து உயிர் போன்றது அப்படின்னு எப்போவுமே வந்து நினைக்கிறவங்க. தமிழ் மொழி மீது பாரதிதாசனுக்கு அவ்வளோ ஒரு பற்று, அவருடைய இந்த பற்றை வந்து அவருடைய எல்லா பாடல்களையுமே நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்த்த பாடல்கள் கூட அவருடைய அந்த தமிழ் பற்றை தான் இப்போ நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடத்துலையுமே அவர் தமிழ் மீது இருக்க அந்த பற்றை வந்து அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். சரியா, அதே மாதிரி தமிழை வந்து அவர் உயிருக்கும் மேலாக வந்து அவர் மதித்து போற்றினார் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும். நம்ம செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உலக உணக்களித்தேன், இனிய தேன் போன்ற தமிழ்மொழிக்கு தன்னுடைய வாழ்வு வாழ்க்கையினுடைய செயல்கள் எல்லாமே அர்ப்பணித்தார் அப்படின்ட்டு நம்ம பாரதிதாசனை சொல்லலாம். அதனால தான் அவர் அந்த செயலின் மூச்சினை உணக்களித்தேன் அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருக்காங்க. சரி மாணவர்களே, நம்ம எங்கள் தமிழ் அப்படின்ற அந்த பாடல் வந்து இப்போ பாடியிருக்கோம், பொருளையும் நம்ம பார்த்துட்டோம். நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம இந்த பாடலை எப்படி பாடலாம் அப்படின்ற பாடுறதுக்கு ஒரு வாட்டி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சரியா, அதே மாதிரி பாரதிதாசனுடைய ஆசிரியர் குறிப்பையும் நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.